நல்லைக்கந்தனுடைய பேரருளுக்கும் திருவருளுக்கும் பாத்திரமான அன்பர்களே, எம்பெருமானுடைய மகோத்சவம் இனிதே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. மகோத்சவத்தினுடைய மகோன்னதத்தை எவ்வாறு சொல்ல முடியும்? அது சாதாரண மகிழ்ச்சி இல்லை, இந்த உலகத்தில் பேரின்பத்தை தருகின்ற மகிழ்ச்சி. உலகத்து கோயில்களின் சிகரம் மந்திர பாராயணத்திலே சிவாச்சாரியார் சுப்பிரமணிய மகா பிரபு என்று அழைப்பதை எல்லோரும் கேட்டிருப்பீர்கள். உண்மையில் மன்னர்களை கடந்த மகா பிரபு என்கிற வார்த்தைக்கு பொருள் தருகின்ற உயர்ந்த உன்னதமான ஒரு நிலையை நல்லைக்கந்தனுடைய சூழலிலேதான் எங்களால் பார்க்க முடியும். நல்லைக்கந்தனுடைய அருள் உலகம் எங்கும் அண்டம் எல்லாம் வியாபித்திருக்கக்கூடிய பேரருள். கந்த பெருமானுடைய மகோத்சவம் என்பது அதனுடைய தனிச்சிறப்பு என்பது தமிழர்கள் வாழும் தேசத்தை கடந்து உலகம் முழுக்க அறியப்பட்ட விடயம். சுவாமி வீதிவலம் வருகிற பொழுது மங்கள வாத்தியத்தோடு நாதஸ்வரம் தவில் இசை முழங்க ஒரு நாளைக்கு வருவார், சில நாளைக்கு வருவார். பெருமாளே பெருமாளே என்று அடியார்கள் பாட திருப்புகழ் அமிர்தம் இசையாக ஒலிக்க திருப்புகழ் கச்சேரியோடு ஒரு நாளைக்கு வீதிவலம் வருவார். திருச்சிற்றம்பலம் என்று ஆரம்பித்து திருச்சிற்றம்பலம் என்று நிறைவு பெறுகின்ற தோத்திரம் திருமுறை பாடல்களோடு திருமுறை இசை வீதியெல்லாம் பரவ ஒரு நாளைக்கு வீதிவலம் வருவார். இன்னும் கண்ணனுடைய கையிலே இருக்கிற புல்லாங்குழல் இசையோடு குழலிலே மயங்கக்கூடிய இசை வீதியெல்லாம் பரவ ஒரு நாளைக்கு வலம் வருவார். இன்னொரு நாளைக்கு தீர்த்த திருவிழாவின் பொழுது நல்லை ஞான சம்பந்தர் ஆதீன குரு முதல்வர் அவர்களுடைய தலைமையிலே தீர்த்தக்கேணியின் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறிய கூடாரத்திலிருந்து சுவாமிகள் சொல்லிக் கொடுக்க யோகர் சுவாமிகளுடைய பாட்டையும் திருமுறைகளையும் அடியவர்கள் சேர்ந்து ஒலிக்க தீர்த்த திருவிழா நடைபெறுகின்ற காட்சி அற்புதமான ஒரு காட்சி. எனவே ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அர்ச்சனை, அப்படிப்பட்ட அர்ச்சனையோடு கந்தப்பெருமான் வீதிவலம் வருவதும் பேரருளை எங்களுக்கு அள்ளித்தருவதும் மிகச்சிறப்பான ஒரு விடயம். அடியார்களே விரைந்து வாருங்கள், கந்தப்பெருமானுடைய மகோத்சவத்தை கண்டு களியுங்கள்.